தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, G20 நாடுகள் என்றால் என்ன, அவற்றின் நோக்கங்கள் என்னென்ன, இந்தியாவின் பங்கு என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது G20 நாடுகளினுடைய தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1999 தொடங்கப்பட்டது. G20 பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் 20 கண்ட்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது 20 நாடுகளினுடைய குழுக்களில் அமைந்தது தான் G20. இதுவரை G20 நாடுகளினுடைய மாநாடு பார்த்திங்கன்னா 9 மாநாடுகள் நடந்திருக்கு. கடைசியாக 2018 அர்ஜென்டினா மற்றும் 2019 ஆண்டு ஜப்பானில் நடந்திருக்கு. 2020 ஆண்டு மாநாடு நடக்கலை, ஏன்னா பெருந்தொற்று காரணமாக. 21 நடக்க வாய்ப்பு இருக்குது, என்னான்ட்டு தெரியல. இப்போ இந்த G20 நாடுகளினுடைய நோக்கம் என்னவா இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, உலக பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த நாடுகள் மற்றும் வளரும் நாடுகளினுடைய பொருளாதாரத்தை பற்றி கலந்து ஆலோசித்து அதனுடைய மேம்பாடடைய செய்வதற்காக தான் இந்த மாநாட்டில் 20 நாடுகள் கலந்து கொள்கிறார்கள். இந்த மாநாட்டில் இந்தியாவினுடைய பங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய பங்காக நமது நாட்டினுடைய நிதியமைச்சர் மற்றும் மத்திய வங்கிகளினுடைய ஆளுநர்கள் கலந்துக்குவாங்க. அவர் அதே போல் நம்ம நாட்டினுடைய பிரதமர், மேலும் சில அரசு தலைவர்கள் வந்து குடியரசுத் தலைவர் கூட கலந்துக்கலாம். இதுதான் இந்தியாவினுடைய பங்கு. இதில் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகை இதில் 80%, பொருளாதாரத்தில் பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். மேலும் வணிகத்தில் வந்து 85% உள்நாட்டு உற்பத்தி, இதை பற்றிலாம் வந்து பேசுவாங்க. இப்போ இந்த G20 நாடுகளில் இந்தியா எப்போ இணைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, 2002 தான் இந்தியா வந்து இணைச்சிக்கிட்டாங்க. இந்த G20 நாட்டில் 19 உலக நாடுகளும் ஒரு ஐரோப்பிய யூனியன் கண்ட்ரியும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த 20 நாடுகள் என்னென்ன அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய நோக்கமே இந்த 20 நாடுகள் என்னென்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்கிறது தான் நோக்கமே. அதன்படி அகரவரிசைப்படி அல்பாபெட்டிக் ஆர்டர்ஸ் படி தான் இந்த நம்ம பட்டியலை வந்து போட்டிருக்கோம். அதை சரியாக பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு எதனால் நம்ம போடணும், ஒரு சிலருக்கு நம்ம அரசியல் சார்ந்து போட்டாலும், ஒரு சில விஷயம் வந்து எக்ஸாமுக்கு உங்களுக்கு உதவுங்கிறதுனால தான் நம்ம போடுறோம், வேற ஒன்றும் கிடையாதுங்க. அதன்படி முதல் நாடாக பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா, இரண்டாவது நாடாக ஆஸ்திரேலியா. இது ரெண்டும் ஏ அல்பாபெட்டிக் வரிசையில் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. இது ரெண்டு நாடுகள். மூன்றாவது நாடாக பிரேசில் பி, நாலாவது நாடாக சியில் வந்து பார்த்தீங்கன்னா கனடா, சைனா. 4-5 முறையே. அடுத்து 6வது பார்த்தீங்கன்னா ஈழ வருது, யூரோப்பியன் யூனியன் சொன்னோம் இல்லையா, ஐரோப்பியன் யூனியன் அதுதான். அடுத்து 7வது நாடு பார்த்தீங்கன்னா எஃப்ல ஃப்ரான்ஸு, 8வது நாடு பார்த்தீங்கன்னா ஜியில் ஜெர்மனி, 9வது பார்த்தீங்கன்னா 3 வரும் ஐயில் பார்த்தீங்கன்னா, 9 இந்தியா, 10 இந்தோனேஷியா, 11 இத்தாலி. அடுத்தது 12வது நாடாக பார்த்தோம்னா ஜேவில் ஜப்பான், 13வது நாடாக எம் மெக்சிகோ, 14வது நாடு ஆர் ரஷ்யா, 15ல் பார்த்தீங்கன்னா 15, 16, 17 முறையை எஸ்ல ஆரம்பிக்கும் சவுதி அரேபியா, 16வது நாடு சவுத் ஆஃப்ரிக்கா, 17வது நாடு சவுத் கொரியா, 18 வந்து டீல ஆரம்பிக்கும் டர்க்கி, 19 பார்த்தீங்கன்னா 22 முறையே யூல ஆரம்பிக்கும் யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த 20 நாடுகள் தான் G20 நாடுகள் என அழைக்கப்படுகின்றன. இதுவரை G20 நாடுகளுடைய மாநாடு நம்ம 9 நடந்திருக்குன்னு சொன்னோம். அதனுடைய பட்டியலை வந்து நாளை வந்து முழுவதுமாக நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம். எந்தெந்த நாடுகளில் நடந்தது, அதில் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக பேசப்பட்டது அப்படின்னு நாம் வந்து நாளைக்கு பார்க்க போகிறோம். அதனால் மறக்காமல் தொடர்ந்து இந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம வந்து சொல்லுவோம், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இல்லைங்களா, ஷேர் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு உங்கள் சிவா.